இது செங்கொடினா அவன் ஒரு குறியீடு. பெண்களுக்கெல்லாம் ஒரு வீரம் இருக்காது, துணிவு இருக்காது. நம்ம வந்து இவரு ஒரு ஒரு அடுப்புல ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி இப்படி மெழுகுவர்த்தி ஏத்துற நெருப்பு அந்த தீக்குச்சி சுற்றுச்சாலே துடிக்கிறோம். இந்த உடம்பெங்கும் நெருப்பை கொட்டி கொட்டி அணுவணுவாக மரணத்தை ருசிக்கிற ரசிக்கிற ஒன்று இருக்குல்ல, அது மாபெரும் வீரம். அப்படின்னா அது பண்ண முடியாது. என் தலைவன் என்கிட்ட சொல்றாரு, சண்டையில நம்ம சண்டை போடுறோம், சிங்களர்களோட சண்டை போடுறோம், நம்ம கையிலும் துப்பாக்கி இருக்கு, அவங்க கையிலும் துப்பாக்கி இருக்கு, சுட்டா அடுத்த நொடி செத்துருவோம், ஒரு தோட்டம் கத்தன உள்ள கூட செத்துருவோம், முடிச்சு பிடிபட்டோம், சைனைடு இருக்கு, விச குப்பி எடுத்து நாக்கில வச்சா அடுத்த நொடி வரணும், முடிஞ்சு. ஆனால் இதெல்லாம் வீரம் என்றால் இதை விட ஆகச்சிறந்த வீரம் ஒன்று இருக்கு. அது என்னது? அதுதான் உடம்புல நெருப்ப கொட்டி அணுவணுவா வெந்து 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 சாகிறது இருக்குல்ல, அவன்தான் மிகச்சிறந்த வீரம். அப்படிப்பட்ட வீரமர் அவர்கள் தமிழ்நாட்டில் எண்ணற்ற வீரர்கள்தான். மொழிக்காக செத்துருக்கான், என உரிமைக்காக செத்துருக்கான், கடைசிக்கு காவிரி நதியின் உரிமைக்காக என் தம்பி விக்னேஷ் செத்துருக்கான். அதுக்காக செத்தாத்தான் பாராட்டு கூட்டம் போடுவான்னு நினைக்கூடாது. ஏன்னா என்ன இப்படி கூட்டம் போட்டு கூட ஓடி சீமா எல்லாரும் ஜாது எல்லாரையும் சாக சொல்ல, நம்மளை சாக வைக்கிறாங்கள, அவனை சாக அடிக்கணுங்கிறான். அது இல்ல, நாங்க தான் பேரறிவிப்பு செய்யறமே, தமிழன் கொடுக்க முடியாத அளவுக்கு உயிரை கொடுத்துட்டான். நீ அடையிறதுக்கு உரிமைதான் இருக்கு. இப்ப எவனும் உயிரை கொடுக்க வேண்டியது இல்லைங்க. சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் தமிழன் என்கிற உணர்வை முன்னிறுத்தி ஒன்றாய் நின்றார்கள். வரலாற்றுல என்னைக்காவது இந்த இடத்துல நடந்த கூட்டத்தில் இத்தனை தமிழன் கூடி நீங்க பாத்திருக்கியா? வரலாற்றுல என்னைக்காவது? என் தம்பி கல்யாணம் சொல்ற மாதிரி காசு கொடுத்து கூட்டி வந்தாலே நிக்க மாட்டான், நேரா போதுங்க கடை முடிவாங்க அனுப்பி விடுங்க, என்னங்க அனுப்பிவிடுங்க. அப்புறம் சண்டை என்னங்க, 200 ரூபாய் வச்சு குத்தி வந்து 150 தெரியும் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, என்னங்க கூட்டி வரும்போது ஒண்ணு சொன்னீங்க விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு. எத்தனை கூட்டத்தை நம்ம பாக்குறோம், மாறிக்கிட்டு இருக்கு, வரலாற்றில் புரட்சி நடந்து கொண்டிருக்குது. நினைச்சிட்டு இருக்கான் என் மகள் தமிழ் வந்து பேசுனா பாருங்க, இவளே பெரியவர், இவளுக்கு 5 வயசு சின்னவெல்லாம் இருக்கான். ஒரு கூட்டம் போடப்பாங்க, மகளிர் மழலையர் பாசறை நடத்தும் மாபெரும் பொது கூட்டம் போடப்பாங்க. நான் சும்மா உட்கார்ந்து நீ எழுதி வச்சுக்க, 10 ஆண்டுகளை இந்த பகர்கள் எல்லாம் அதுவே படுத்துடும், ஒருத்தர் இருக்க மாட்டான். எவன் வந்தாலும் சரி நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இதையெல்லாம் சொல்றாங்க, திமுக போயிருவா, அதிமுக திராவிட கட்சி அறிஞ்சாலும் பிஜேபி வந்துடும். இதெல்லாம் ஒரு காலம் தம்பி, இதெல்லாம் ஒரு காலம், இதெல்லாம் மலையேறி போயிட்டு இருக்கு. நாங்கள் எண்ணிக்கையை பாக்குறது இல்ல, எண்ணத்தில் பாக்குற எண்ணத்தை பாக்குறவங்க. லட்சக்கணக்கான இந்திய பட லட்சம், 2 லட்சம் ராணுவ வீரர்கள், வெறும் 600 பேர் தான் என் தலைவன் கிட்ட அடிச்சு அடி வாங்கின அடி இதுவரைக்கும் மறக்கலாம். இதெல்லாம் ஒரு காலம்.